నమో నమో నారాయణ ఓం నమో నారాయణ తిరు

தரிசிக்கணும் அப்படி தரிசிக்கிறதுக்கு மூணு வழிபாதைகள் இருக்குன்னு சொல்றாங்க ஒன்னு பாத்தீங்கன்னா நைனாமலை வாடி அடிவாரத்தில் இருந்து போற மெயினான வழிபாதை இன்னொன்னு வந்து பக்கத்துல ஒரு ஒரு கிலோமீட்டர் இருந்து ஒரு சின்ன ஒரு தடமாறி போகுதுன்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நைனாமலைக்கு பின்புறமா இருக்க இருளப்பட்டிங்கிற ஒரு இடத்துல இருந்து அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு அங்க இருந்து ஒரு வழிபாதை இருக்குன்னு சொல்றாங்க அந்த வழிபாதையில தான் நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில கட்டின நயன மகரிசியோட புகையும் இருக்குதுன்னு சொல்றாங்க சோ அதை பத்தின ஒரு தெளிவான வீடியோ பியூச்சர்ல அப்லோட் பண்ற மக்கள் இப்போ வந்து மக்கள் அதிகமா போற வழிபாதை வழியா நம்ம மலை மேல ஏறி வரதராஜ பெருமாளை தரிசிச்சு அங்க என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறது டீட்டெயில் சொல்ற மக்களே நம்ம நைனாமலை பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு அடி உயரம் கொண்ட ஒரு மலை தாங்க இந்த மலை மேல ஏறணும் அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூறு படிக்கட்டுகளை கடந்து போய் தான் நம்ம வந்து வரதராஜ பெருமாளை தரிசிக்க முடியும் இங்க நம்ம வரதராஜ பெருமாள் பாத்தீங்க அப்படின்னா குவளைவள்ளி தாயாரோட பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் ஆக்சுவலா வந்து மேலே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பெருமாள் இருக்காரு சோ அதை பத்தின டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம நைனாமலை கோயில வந்து கட்டினது பாத்தீங்க அப்படின்னா ராமச்சந்திரன் நாயக்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் கட்டிருக்காரு அதாவது நான் முதல்ல வந்து நயனமகரசி மகரிசி கட்டினாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சோ அது என்னடா முன்னாடி நைன மகரிஷி கட்டினான்னு சொல்கிறான் இப்போ வந்து ராமச்சந்திர நாயக்கர் கட்டினான்னு சொல்கிறான்னு சொல்லி நினைக்காதீங்க ஆக்சுவலாக வந்து நம்ம நயன மகரிஷி அப்படிங்கிற ஒரு ரிஷிகள் வந்து எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து நம்ம நயனாமலை மேலே உச்சியில வந்து ஒரு பெருமாளை வச்சு வழிபட்டு தவம் செஞ்சு வந்திருக்கார் அவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவரோட தவத்தின் மகிமையால் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பெருமாள் வந்து காட்சி தந்ததாகவும் அந்த காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து மறுபடியும் இன்னொரு கோயில் அங்கே கட்டினதாகவும் வாய்வெளி செய்தியை சொல்றாங்க ஸோ இந்த ரிஷிகள் வந்து தவத்தின் மகிமையால் அவருக்கு பெருமாள் காட்சி கொடுத்த பிறகு அவர் வந்து மன்னரோட உதவி வசதியினாடி அவரோட உதவியின் பேரில் வந்து இந்த கோயில் கட்டியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க ஸோ அதனால தான் நான் சொன்னேன் நம்ம நயன மகரிசியும் இந்த கோயிலை கட்டியிருக்கிறார் அவர் வந்து நாயக்கர் மன்னர் உதவியோட கோயிலை கட்டியிருக்கார் ஸோ அதனால ரெண்டு பேருமே இந்த கோயிலை கட்டினதா நான் சொன்ன விஷயம் அதனால தான் நம்ம நயனாமலை நீங்கள் ஏறி வரணும் அப்படின்னா நம்ம புரட்டாசி மாதம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா வந்து நீங்கள் மற்ற நாள்லாம் ஏறினீங்கன்னா மேலே எந்த ஒரு வசதிகளுமே இருக்காது புரட்டாசி மாதம் அதுவும் குறிப்பாக சனிக்கிழமை நாட்கள் அந்த நாலு சனிக்கிழமை வரும் ஒரு சில வருடங்களில் வந்து ஐந்து சனிக்கிழமையாக வரும் ஸோ அந்த சனிக்கிழமை நாளில் மட்டும்தான் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் இருக்கும் மற்ற நாளிலும் வந்து பூஜைகள் நடக்கும் ஆனால் வந்து போற வர வழிபாதைகள் எல்லாம் வந்து எந்த ஒரு கடைகளோ எந்த ஒரு உதவியுமே இருக்காது ஸோ அதனால வந்து நமக்கு சேஃபும் கிடையாது மற்றபடி சனிக்கிழமை ஏறினா அப்பா வந்து நீங்கள் மேலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் இப்போ வந்து நம்ம நைனாமலை மேலே போகிறதுக்கு ரோடும் போட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒர்க்கு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா குடி விரைவிலே வந்து பஸ்ஸும் மேலே விட ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அப்படி வந்துட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ அதனால வந்து நீங்கள் டெய்லியுமே கூட நம்ம கோயிலுக்கு மேலே வந்து நம்ம பெருமாளை தரிசிச்சுட்டு போனோம் மக்கள் அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா புரட்டாசி மாசம் வெள்ளிக்கிழமை இருந்தே வந்து பக்தர்கள் வந்து மேலே ஏறி பெருமாளை தரிசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அது வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா மேலே ஏற ஆரம்பிச்சிருவாங்க நைட்டுலாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இப்போ நம்ம காட்டி ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ்லாம் காட்டியிருந்தோம் இல்லைங்களா அந்த இடத்துலலாம் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அதுவும் புரட்டாசி மாதம் மூணாவது வாரமெல்லாம் சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கே கூட்டம் அவ்வளோ கூட்டம் அலமோதிட்டு இருக்கும் மக்களே அவ்வளோ ஒரு நம்ம வரதராஜ் பெருமாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபேமஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம வரதராஜ பெருமாள் இங்கே இருக்க வரதராஜ பெருமாளை தரிசிச்சோம்னா நம்ம வந்து திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானே மலையானே வழிபட்டதற்கு ஈடான பலன் கிடைக்கும் சொல்றாங்க நம்ம பாத்தீங்கன்னா இந்த வருஷம் முதல் வாரம் சனிக்கிழமைக்கு தான் மக்களே மேலே ஏறி நம்ம பெருமாள வழிபட்டு வந்தோம் அப்படி மேலே போகும்போது பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு காலையில ஒரு பத்து மணிக்கு மேலே ஏற ஆரம்பிச்சோம் ஆக்சுவலா நாங்க போய் சேர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஆனா சில பேர்லாம் வந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்னே கால் மணி நேரத்துல ஏறாங்க அது இங்க இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் ஒரு மணி நேரத்துல கூட ஏறிதாங்கன்னா அவங்கலாம் வந்து கடை போறதுக்காக அடிக்கடி மேலே ஏறி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால சீக்கிரமா ஏறிடுறாங்க நாங்க பாத்தீங்கன்னா இடையில அடிக்கடி வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு பொறுமையா அங்க உட்காந்து உட்காந்து போனோம் அதனால எங்களுக்கு வந்து ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு ஆனா இறங்க இறங்குறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல மேல இருந்து கீழே இறங்கிட்டோம் அதுவும் சில பேர்லாம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ்ல இறங்குறாங்க ஆனா வந்து அதெல்லாம் லோக்கல் பீப்புள்ஸ் தான் வெளியிலிருந்து வரைக்கும் ஒரு மணி நேரம் ஒன்னே கால மணி நேரத்துல கீழே இறங்கிடலாம் ஈஸியா ஆனா வந்து மேலே ஏறும் ரொம்ப மூச்சு வாங்கும் சில பேர் வந்து மூச்சு திணல இருக்கிறீங்க அவங்க வந்து ரொம்ப பொறுமையா உட்காந்து தான் போறாங்க ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்களும் நிறைய பேர் மேலே ஏறி நம்ம பெருமாளை வந்து தரிசிச்சுட்டு போறாங்க சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு உண்மையிலுமே வந்து மெய்சில் இருக்க வைக்க ஏன்னா மேலே ஏற போகும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு வேத்து வந்து வேர்வையெல்லாம் வந்துட்டு இருக்கு ஆனா வந்து வயசானவங்களும் அவ்வளவு அசால்ட்டா வந்து மேலே ஏறி பெருமாளை தரிசிச்சுட்டு வரும்போது பாக்குறது பாக்குறதுக்கு நமக்கே ஒரு பிரமிப்பா தான் இருக்கு படிக்கட்டுல மேலே ஏறி போகும்போது பாத்தீங்கன்னா பாதியில ஒரு சின்ன ஒரு இலைப்பாடுறதுக்கு ஒரு மண்டபமும் கட்டிருக்காங்க அதை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பாதி தூரம் வந்துட்டு தான் அர்த்தம் அதுக்கப்புறம் மேலே பாத்தீங்க அப்படின்னா உச்சிக்கு அதாவது மலையோட உச்சிக்கு பக்கமா வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும் அந்த குன்றுங்கிறது பாத்தீங்கன்னா அதாவது நூத்தி இருபது அடி உயரம் கொண்ட ஒரே கல்லு மக்கள் அந்த கல்லுக்கு தான் நம்ம பெருமாள் கோயில கட்டிருக்காங்க இங்க வந்து ஒரு மிக சிறப்பு என்னன்னா நூத்தி இருபது அடி உயரம் கொண்ட ஒரே பாறை தான் நம்மளோட பெருமாள் கோயில கட்டிருக்காங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப காட்டிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு சின்ன நாலுக்கால் மண்டபம் சொல்லுவாங்க இங்க வந்து ஒரு ரெண்டு மூணு மண்டபம் அது மாதிரி இருக்கு இந்த மண்டபத்தில் சில புடைப்பு சிற்பங்களை வரைஞ்சிருக்காங்க அதாவது வரைஞ்சிருக்காங்க செதுக்கியிருக்காங்க இந்த புடைப்பு சிற்பங்கள்லாம் உண்மையிலுமே அந்த காலத்தில் எப்படி வந்திருக்கு என்ன காரணங்களுக்காக இங்க வந்து செதுக்கிருக்காங்கன்னு சொல்லி இன்னும் அதை பத்தின விவரங்கள் தெரியல அதை பத்தின விஷயங்கள் யாராவது தெரிஞ்சதுன்னா அதை நம்ம இங்க கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சிக்கிறேன் அதுல பாத்தீங்க அப்படின்னா சில வியப்பிற்குரிய சிற்பங்கள் இருக்குது அதை தான் நம்ம வந்து போட்டோ எடுத்திருக்கோம் மக்களே அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ராமானுஜர் உட்காந்து இருக்க மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு ரிஷிகள் மாதிரி ஒன்னு காட்டியிருக்கேன் சொல்லியிருக்காங்க அந்த ரிஷிகள் வந்து மேபி அவர் நம்ம கோயில கட்டினா நயன மகரசியா கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு அதுல இன்னொரு வியப்புக்குரிய ஒரு சிற்பம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிவலிங்கத்துக்கு மாடு பால் கொடுக்கற மாதிரி ஒரு சிற்பம் இருக்க மக்கள் இது உண்மையிலுமே வந்து விசித்திரமா இருந்துச்சு ஏன்னா பெருமாள் கோயில்ல இது மாதிரி ஒரு சிற்பங்கள் இருக்கிறதெல்லாம் வந்து மிகவும் அதிசயமான ஒன்று அது வந்து நம்ம நயனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் மேலே வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா அந்த நாலு கால் மண்டபம் மாதிரி இருக்கும் அந்த மண்டபத்தில் இருக்க புடிப்பு சிற்பங்கள்லாம் இதை வரைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சில இன்னும் சில சிற்பங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க அதே உங்களுக்கு போட்டோல காட்டிருக்கேன் பாருங்க இதை பத்தினா முழு விவரங்கள் இன்னும் எனக்கு தெரியல தெரிஞ்சதுன்னா நீங்க மறக்காம சொல்லுங்க மக்களே அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே மேலே போனோம் அப்படின்னா கோயிலோட என்ட்ரன்ஸ்ல சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கல இதுதான் அந்த நுழைவு வாயில் தான் கோயிலுக்குள்ள போற நுழைவு வாயில் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க ஒரு மண்டபம் இருக்கு இந்த மண்டபத்திலும் நிறைய சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்களை வரைஞ்சிருக்காங்க சோ அது வந்து நிறைய ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்ற மாதிரி இருக்கு நம்ம மேலே ஏறி போகும்போது பாத்தீங்கன்னா சைடுல பாருங்க இங்க வந்து ஒரு ஆஞ்சநேயரை வந்து புடைப்பு சிற்பமா செதுக்கியிருக்காங்க இந்த ஆஞ்சநேயர் தான் நம்ம மேல ஏறும்போது எல்லாரும் வழிபட்டு போவாங்க இதுவும் வந்து அந்த காலத்துல

வந்து மிகவும் பழமையான ஒரு கோயில் மக்களே இந்த கோயில் மேலே பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற கலசம் பாத்தீங்கன்னா ஒரு முன்னாடி இருக்கிற அந்த நுழைவாயில் வாயில் மேல இருக்கிற கோபுரத்துல மட்டும்தான் கலசம் இருக்கு இன்னொரு அதாவது மூணஸ்தானம் நம்ம வரதராஜ பெருமாள் நம்ம இப்ப வழிபட்டு இருக்க வரதராஜ பெருமாள் இருக்கார் இல்லைங்களா அந்த வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு மேலே இருக்க மூணஸ்தானத்துக்கு மேலே இருக்க கோபுரத்துல கலசங்கள் வந்து இல்ல அதாவது இந்த கலசங்கள் வந்து இப்ப மட்டும் இல்ல கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இது வந்து யாருமே நம்ம ஜென்ரேஷன்ல யாரும் இந்த கலசத்தை பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க நம்மளோட பெரியவங்க ஏதாவது தாத்தா பாட்டியும் இந்த அந்த கலசத்தை வந்து பார்த்த மாதிரி இல்ல

நம்ம ஜென்ரேஷன்ல நாங்க ரெண்டு டைம் பார்த்ததா சொல்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா மேல அதுவும் இந்த கோபுரத்து தான் இடி விழுந்து கோபுரம் பாருங்க நிறைய வந்து சேதம் அடைஞ்சிருக்கும் ஆக்சுவலா வந்து இங்க இருக்கிற பூஜை பண்ற அடியார்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த இடி விழுந்ததுக்கு முதல் ஒரு சில நாட்களுக்கு வந்து கோயில் வந்து இரண்ட மாதிரி இருந்ததாகவும் அதன் பிறகு இந்த இடி விழுந்ததுக்கு அடுத்த நாள் வந்து கோயிலை பார்க்கும் போது யாரா வந்து கோயில் வந்து வழிபட்டு சென்றது போல ஒரு ஃபீல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது இது என்ன என்னத்தை குறிக்கிறது அப்படின்னா இந்திர வழிபாடு அதாவது அதாவது நம்ம இந்திரன் பாத்தீங்கன்னா இடி ரூபத்தில் வந்து இங்கே வந்து வழிபட்டு செல்றதா ஒரு ஐதீகமா இருக்கு மக்களே அதுவும் வந்து உண்மையிலுமே இந்த விஷயம்லாம் நமக்கு கேட்கறதுக்கு மெய்சிலுக்க வைக்குது அது மட்டும் இல்ல இங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே அதற்கு வந்து ப்ரூஃப் பண்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நீங்க மேலே வந்து கோபுரம் பாத்தீங்க அப்படின்னா இடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல மேலே இருக்க கோபுரமே பாத்தீங்க அப்படின்னா செங்கல் வெளியில வர அளவுக்கு அந்த அளவுக்கு இடியினால வந்து தாக்கப்பட்டு அது மட்டும் இல்ல இந்த கோயிலோட மூலஸ்தனத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மன்மதன் மன்மதன் இருக்காருங்களா மன்மதனுக்கு ஒரு செலவு வச்சிருக்காங்க அதாவது எனக்கு தெரிஞ்ச வரலாம் நம்ம தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே மன்மதனுக்கு தனியா செலவு வச்ச மாதிரி நான் கேள்வி

பார்த்தீங்க சூரிய ஒளி வந்து படும் அப்படிங்கிற படுற மாதிரி தான் நம்ம கோயில வந்து வடிவமைச்சு கட்டியிருக்காங்க இது வந்து இன்னொரு சிறப்பு அதனால தான் சூரியனும் இந்திரனும் வணங்கும் நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில்னு சொல்றாங்க இந்த விஷயம் வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா கோயிலோட கருவறைக்கு முன்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கருடர் வந்து கருடு பகவான் வந்து நம்ம பெருமாளை வணங்கின மாதிரி இருக்கு அடுத்தது இந்த கோயில் வந்து நாம் நாங்களாம் வந்து சின்ன வயசுல இந்த கோயிலுக்கு மேல வரும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பெரிய மணி இருந்துச்சு அந்த மணி பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு ஐநூறு கிலோக்கு வெயிட்டுக்கு மேல இருக்குன்னு சொன்னாங்க அந்த மணி பாத்தீங்கன்னா ஐம்பது

செஞ்சால் அதையும் தெரியப்படுத்துங்க நம்ம மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு மணி இருந்துச்சா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு ஏன்னா நாங்களே வந்து அதை பற்றின ஒரு ஃபோட்டோஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது எங்கேயுமே இல்லை பட் ஆனால் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மணி வந்து மேலே இருந்துச்சு பழைய நம்ம நைனாம் அடிவாரத்துக்கு வந்து மேலே வந்து சாமி கும்பிட்டு போன பக்தர்களுக்கும் இங்கே வந்துட்டு போன மக்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த மணியை பற்றின இன்ஃபர்மேஷன் யாராவது தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கோலவேலி அம்மாள் தாயாரோட சன்னதி இந்த சன்னதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாயக்கர் மன்னர்களோட கட்டடக்கலையை பறைசாற்றும் விதமாக இங்க வந்து ஒரு முக்கிய கட்டடக்கலை சிற்பம் ஒன்னு இருக்கு மக்களே இங்க வந்து கூடவழி அம்மல் வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி தருகிறார் அந்த கோயிலோட அந்த முனஸ்தானத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மேலே வந்து கருவறைக்கு முன்னாடி மேலே ஒரு கிளி வந்து சுழற மாதிரி செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கல்லுலே பாத்தீங்க அப்படின்னா சைன் லிங்க் அதாவது நம்மளோட சங்கிலி மாதிரி செஞ்சிருப்பாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்க ஒரு பெருமாள் கோயில் தான் தமிழ்நாட்டில இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் இருக்க கோடவழி அம்மாள் சாயோட தாயாரோட சன்னதியில் தான் மேலே இருக்கு இந்த கிளி மாதிரி சுத்தி நாலு பக்கம் பாருங்களேன் அந்த கிளி வந்து தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்கோம் பாருங்க ஏன்னா நம்ம போனப்போ அந்த வீடியோ எடுக்க முடியல க்ரௌட் அதிகமாக இருந்தனால மேலே மட்டும் நம்ம அந்த ஃபோட்டோ காட்டியிருக்கோம் அந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளி மாதிரி ஒரு இது இருக்கு அந்த நாலு பக்கமும் இது பண்ண மாதிரி அதை அந்த லைட்டு தொங்க விட்டுருக்காங்க பாருங்க அது வந்து இப்போ கட்டியிருக்காங்க லைட்டு அந்த லைட்டை எடுத்துட்டு அதை சுற்றணும் அப்படின்னா சுற்றுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க நம்ம நைனாமலையில் வந்து இவ்வளோ ஒரு விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமலே இருக்குது மக்களே அடுத்து நம்ம நைனாமலையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாலிகளும் ஒரு சுனையும் இருக்குது அதாவது பாலி பார்த்தீங்க அப்படின்னா மேலே நம்ம பெருமாள் பழைய பெருமாள் இருக்க கோயில் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பாலி இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து அந்த பணியில் தண்ணி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு பாலி இருக்குது அந்த பாலி வந்து பாதி தூரத்துக்கு கொஞ்சம் கடந்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக வரும்போது நம்ம பாரு முன்னாடியே இருந்தோம் அந்த இடத்துல இருந்து தண்ணிலாம் வந்துட்டு இருந்துச்சு ஊற்று தண்ணிலாம் ஸோ அது ஒரு பாலி அடுத்தது மேலே வந்து ஒரு சுனை ஒன்று இருக்குது அந்த சுனை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது அந்த மேலே கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சில கடைகள்லாம் வச்சிருக்காங்க வெளியில் கீழே அதுலேருந்து மறுபடியும் நம்ம கொஞ்சம் தூரம் இடந்து தான் மேலே கோயிலுக்கு போனோம் ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ள போனோம் அப்படின்னா ஒரு சுனை இருக்கு இந்த சுனை வந்து வந்து இந்த சுனை பார்த்திங்க அப்படின்னா கடை நம்ம மக்களால் வந்து உருவாக்கப்பட்டு கட்டப்பட்டது கீழே வந்து சின்னதாக ஒரு குழி தான் இருந்திருக்கு அதில் வந்து கொஞ்சம் இது பண்ணி நம்ம மக்களுக்கு தண்ணி வசதிக்கு வேணுங்கிறதுக்காக பண்ணியிருந்தாங்க பட் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுணையெலாம் வந்து இப்போ வந்து உள்ளே போக முடியாத அளவுக்கு உள்ளே முள் வச்சுருக்காங்க ஆனால் வந்து முன்னாடிலாம் இது ஓப்பன் பண்ணி தான் இருந்துச்சு மாதிரி கீழே இருக்க பாலியிலையுமே பார்த்திங்க அப்படின்னா யாருமே தயவு செஞ்சு உப்பும் வெள்ளத்தையும் போடுறா போடாதீங்க ஏன்னா வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பக்தர்கள் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா உப்பும் வெள்ளமும் நிறைய பேர் கொண்டாந்து அந்த பாலியில் போட்டு போயிடுவாங்க அது ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வாரம் வர பக்தர்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்காது ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும் திடீர்னு மழை கீழே பேஞ்சிருச்சு அப்படின்னா அதுலேருந்து ரொம்ப ரொம்ப பேட்ஸ்மல் அதாவது துர்நாற்றம் அதிகமாக துர்நாற்றம் ரொம்ப அதிகமாக வீச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு யாருமே போக முடியாத அளவுக்கு போயிடும் ஏன்னா அவ்வளோ ஒரு நாற்று அந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி மழை ஏறும் போது இதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம் அதனால வந்து தயவு செஞ்சு யாரும் மேலே ஏறுறவங்க இந்த இடத்துக்கு வந்து உப்பையோ இல்லை வந்து வெள்ளத்தையோ குழந்தை போடாதீங்க ஏன்னா வந்து அந்த காலத்தில் என்ன சொல்லியிருந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உப்பும் உங்களோட வெல்லமும் கொண்டாந்து போட்டிங்கன்னா இது எப்படி தண்ணியில் கரையுதோ அது மாதிரி நம்மளோட பாவமும் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க சொன்ன விஷயத்தை வச்சு அதை ஃபாலோ பண்ணுறாங்க பட் அப்படிலாம் வந்து யாரும் இதை செஞ்சு பண்ணாதீங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மலையிலேருந்து இறங்கி கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து மலைக்காவல் தெய்வமான கம்பத்திரையான சொல்கிறாங்க அதாவது அவர் வந்து கம்பத்துக்கு அடையில் இருந்தனால காலப்போக்கில் பேர் மருவி கம்பத்திரையானு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வந்து அவர் வந்து மலை காவல் தெய்வம் அந்த காலத்தில் வந்து மேல வந்து ஆடு மாடு மேய்க்கு சென்ற மக்கள் வந்து இவரை வழிபட்டு சென்றதாக கூடுறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு மக்களே இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ காட்டிட்டு இருக்கேன் பாருங்க ஒரு கோபுரம் இருக்கு இல்லைங்களா இந்த கோபுரம் இந்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்பு இங்கே வந்து பிராமணர்கள் வசித்து வந்த ஒரு பகுதியாக அதாவது ஒரு இந்த தெரு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பிராமணர்கள் வசிச்சது இருக்காங்க அது வந்து எக்ஸாக்டாக எந்த இயர்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் இந்த விஷயம் வந்து இங்க இருக்கிற லோக்கல் பீப்பிள்ஸ்ல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நம்ம பகுதியெல்லாம் பல வருடங்களுக்கு முன்பாக இங்க வந்து பிராமணர்கள் வசிச்சு வந்ததாகவும் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்கழி மாதம் எல்லாம் காலையில் வந்து ஆறு மணி போல் பஜனை பாடி அதுக்கப்புறம் வந்து அந்த சங்குகளெல்லாம் ஊதி பெருமாளுக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள வந்து வழிபட்டு வந்ததாக சொல்கிறது அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் மிகவும் பார்க்கறதுக்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்கிற மாதிரி இங்கே இருக்க பெரியவங்கள்லாம் சொன்னாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து ஒரு கோபுரம் மாதிரி காட்டி அந்த கோபுரத்துக்கிட்ட அந்த காலத்தில் தேர் இருந்ததாகவும் அந்த தேரில் வந்து இப்போ இருக்க தேர்லாம் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக வந்து மரக்கட்டையால் மட்டும்தான் செஞ்சுருப்பாங்க ஆனால் அப்போ அந்த காலத்தில் இருக்க தேர்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கட்டை மட்டும் இருக்காது சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகடுகள் வச்சு அந்த தகடுகள் எல்லாம் வெள்ளி முலாமும் தங்க முலாமும் பூசி மிகவும் மதிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி அதோட வேல்யூவேஷன் அதாவது அது வந்து ரொம்ப பண மதிப்பு இருக்கிற மாதிரி ஒரு இதாக தான் இருந்ததாகவும் அதை வந்து இங்கே திருட வந்தவங்க வந்து அந்த தேருடுகள் எல்லாம் திருடிட்டு அந்த தேரை வந்து எரித்து தள்ளி விட்டதுனால நம்ம இங்கேருந்து பள்ளம் அதாவது சேந்தமங்கலம் இப்போ நம்ம சொல்றோம் அந்த சேர்ந்தமங்கலம் பகுதி விட்டதாகவும் அது பள்ளமாக இருந்தனால இங்கிருந்து அது போய் அதை சேர்ந்தனால தான் அது சேர்ந்தமங்கலம் என்று பெயர் பெற்றதாகவும் இப்போ வந்து அங்கே இருக்கிற தேர் எல்லாமே வந்து இங்க இருந்து போன தேராகவும் ஒரு வாயுவில செய்தியா சொல்றாங்க பட் ஆனா வந்து இங்க வந்து பிராமணர்கள் வசிச்சு அங்க வந்து பல்வேறு வழிபாடுகள் நடந்தது எல்லாமே வந்து உண்மையான ஒரு விஷயம் அது ஒரு வழியாக நம்ம நைனாமலை மேல ஏறி நம்ம பெருமாளையும் ஆஞ்சநேயம் தரிசிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம ஆஞ்சநேயரையும் தரிசிச்சுட்டு அடுத்தது நம்ம கீழே இருக்க மலைக்காவல் தெய்வமான நம்ம சுவாமியையும் தரிசிச்சுட்டு வந்தாச்சு மக்களே இதுதான் நம்ம நைனாமலை பற்றின ஃபுல் வீடியோ மக்களே அடுத்தது இன்னொரு வீடியோவில் நம்ம நைனாமலைக்கு பின்புறமாக இருக்கிற இருளப்பட்டியில் இருக்கிற பெருமாள் கோயில் வழியாக வந்து எப்படி நம்ம நம்ம நயன குகையில் எப்படி வர வழி அதெல்லாம் காட்டி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம் மக்களே ஓகே மக்களே இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் நம்ம நாமக்கல் பத்தி போடுற பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிங் வந்து சேரும்